வெல்கம் டு லக்ஷா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சீரகம் இல்லாம எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த அளவு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் விட தேவையில்ல, கொஞ்சமா விட்டா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோம், நம்ம கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு ரெண்டு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில, வெங்காயம் நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துறோம். பூண்டு நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி தான், ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரசத்துக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ மசாலாத்தூள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றி வரலாம். உங்களுக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டுச்சு, எல்லாம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரசம் கொதிக்க வேண்டாம், சூடானா போதும். கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுடலாம். இப்போ நம்ம சீரகம் இல்லாத ரசம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.